உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, அதை கேட்கணும். விஜய், நீ நிறைய நம்ம பேசணும்னா அடுத்து நம்ம வேலையை அவங்களே பண்ணிடுவாங்க. என்ன ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா வந்து நிக்கிறாங்களே இவங்க. ஸோ அப்பா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படங்கள் ஷூட்டிங் போயிருப்பாங்க, நீங்கள் எதாவது ஷூட்டிங் போய் பார்த்துருப்பீங்க, அவர் கேமரா வைக்கிற பிளேஸ்மெண்ட் அதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கேமரா முன்னாடி நின்று அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இதைவா சங்கர் சாமியே துணை, அந்த மாதிரி ஏதாவது சாமி கும்பிட்டுட்டு? நான் ஆக்சுவலி ஷூட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் பயப்படுவேன்னு நினச்சேன். ஆனால் என்னோட லக், ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதே சாங் ஷூட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ஃபன்னாக தான் இருந்தது. ஷோபி மாஸ்டர் பண்ணியிருந்தாங்க கஞ்சா பூக்கானால, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட் அந்த பாட்டு தான். ஸோ ஜாலியாக தான் இருந்தது, பயம்னு இல்லை, நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி ஒரு படம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகுது, நம்ம ஏற்கனவே வந்து பேசணும், ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வரோம் அப்படிங்கும் போது வந்து அந்த ப்ரெஷர் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒருத்தங்க வந்து சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க உள்ளே வராங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க அது பெருசாக இருக்கோ சின்னதாக இருக்கோ பெருசாக தெரியாது. ஆனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து வரீங்க, அப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷரோடு உள்ளே வந்திருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த ஃபீலிங்? முதல் படம் வந்து பண்ணிட்டோம், என்ன பண்ணணும், ப்ரெஷர் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? ப்ரெஷர்னு இல்லை, நான் முதல் தடவை அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது அவங்க பயப்படலை, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஸோ அது எனக்கு போதும் அப்படின்றது. ஸோ ப்ரெஷர் எதுவும் இல்லை. என்ட்ரி ஆனது ஆமாம், அப்பா தெரிஞ்சுதான் என்ன என்ட்ரிலாம் பண்ணாங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது என்னால் என் ஹார்ட் ஒர்க்னால இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. பெரிய கைத்தட்டல்கள். அதாவது அதித்தி, ஐ ஹாவ் டு டெல் யூ, அதாவது நீங்கள் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் ஸ்டேஜில் நிறையா காமிச்சிட்டீங்க. எப்போவுமே வந்து ஒரு சினிமாவில் வந்து பெரிய எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ஒரு மூணு பேர்கிட்ட அந்த பிளெஸிங்ஸ் எடுத்துப்பாங்க, டேரக்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், அப்புறம் டான்ஸ் மாஸ்டர். இங்கே சாண்டி மாஸ்டர் சொன்னார், அந்த பொண்ணு ஒரு பிட்டு ஆடிச்சுப்பா, ஒரு மியூசிக்கு சும்மா பட்டையே கிளப்பிட்டாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் ஆடி நான் பார்த்ததே இல்லை, அதுவும் முதல் படத்தில் அப்படின்னு. அவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சூப்பரா பேசுறீங்க, பேசாத மாட்டாச்சுன்னா உங்க கண்ணு பேசுது. இனிமே உங்களை பத்தி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லாரும் பேசுவாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். சூப்பரா இந்த டிராவல் உங்களுக்கு தொடர்ந்துட்டே இருக்கணும், இன்னும் பல மேடைகள் நாங்க உங்களை பார்க்கணும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் அதித்தி, தேங்க்ஸ் எல்லாம்.